ஒரு அடர்ந்த காட்டில் பல விதமான மிருகங்களும் பறவைகளும் வேறு பல ஜீவராசிகளும் செழிப்பாக வாழ்ந்து வந்துச்சு. அதே காட்டில் மைலோன் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்துச்சு. மைலோ தன் பெரிய அதிபுத்திசாலின்னும் தன்னோட கூட்டத்திலேயே தான் தான் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சி வந்துச்சு. தனக்கு தோணும் போதெல்லாம் மற்ற மிருகங்களை வம்பிழுக்கிறதும் சேட்டை பண்ணுறதுமாக இருக்கும். இது பண்ணுற சேட்டையால் மற்ற மிருகங்கள் யாராச்சும் கோவப்பட்டு இதை அடிக்க வந்தாங்கன்னா யாரும் பிடிக்க முடியாத மாதிரி மரத்தோட கொண்டையில் போய் உட்காந்துக்கிறோம். இதனாலேயே எல்லா மிருகங்களும் மைலோவை பார்த்தாலே பயந்து ஓடி ஒளிஞ்சிரும். இப்படி இருக்கிறதுனால மைலோ தன்னைத்தானே கத்துன்னு நல்ல திமிராவும் காட்டுக்குள்ளே சுற்றி வந்துச்சு. ஒரு நாள் அந்த மைலோ காதுக்கு டிட்டோன்னு பெயர் கொண்ட ஒரு பச்சோந்தியை பற்றி கேள்விப்பட்டுச்சு. அந்த டிட்டோ ரொம்ப புத்திசாலின்னும் யார் கண்ணுக்கும் அவ்வளோ சீக்கிரம் சிக்காதுன்னு மற்ற மிருகங்களுக்கிடையே பேச்சு அதிகமாக பரவிச்சு. இதை கேட்டு பொறாமல் கொண்ட மைலோ தான் தான் ரொம்ப புத்திசாலின்னு தனக்கு முன்னாடி டிட்டோ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண நினச்சிச்சு. இதுக்காகவே ஒரு நாள் மைலோ அங்கே எங்குமா விசாரித்து டிட்டோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சு. டிட்டோவை நேரில் பார்த்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட மைலோ அதுக்கிட்ட ஒரு போட்டி வச்சுக்கலான்னு சொல்லிச்சு. போட்டியில் ஜெயிக்கிறவங்க தான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட டிட்டோ மெதுவாக தலையாட்டி போட்டிக்கு சம்மதம் தெரிவிச்சுது. அந்த போட்டி என்னன்னா டிட்டோ மூணு வாட்டி போய் ஒளிஞ்சிக்கணும், அதில் மினிமம் ரெண்டு வாட்டியாச்சும் மைலோ அதை கண்டுபிடிச்சிருச்சா நம்ம மைலோ ஜெயிச்சுட்டா தான் அர்த்தம், கண்டுபிடிக்க முடியலைன்னா டிட்டோ ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம். டிட்டோ ஒரு பச்சோந்தி, அதோட சிறப்பு அம்சமே அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிறத்தை மாற்றிக்கொள்ளும். இதை பற்றி சரியாக தெரியாத மைலோ போட்டிக்கு சவாலும் விட்டுருச்சு. போட்டியும் ஆரம்பித்தாச்சு. முதல் ரவுண்டில் டிட்டோ ஒரு பச்சை கிளையை தேர்ந்தெடுத்துச்சு. அதில் இருந்த இலைகளோட கூட்டத்தில் பச்சையோட பச்சையாக மாறி உட்கார்ந்துருச்சு. இதை தேட ஆரம்பித்த மயிலோ மரமரமாக தவ்வி மரத்தோட உச்சிகளையும் போய் தேடிச்சு. எங்கே பார்த்தும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் போட்டி ஆரம்பித்த இடத்துலையே வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிருச்சு. அப்போதான் டிட்டோ பக்கத்தில் இருந்த பச்சை கிளைகளில் இருந்து பச்சையோட பச்சையாக எழும்பி வர்றதை பார்த்த மயிலோ ஆச்சரியப்பட்டு, ஓஹோ உனக்கு பச்சையாக மாறுற சக்தி இருக்கா, உன இரண்டாவது ரவுண்டில் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிருச்சு. இரண்டாவது ரவுண்டில் மைலோ கண்ணை மூடினதும் டிட்டோ ஒரு மரத்தோட பட்டையில் பட்டையோட கலராக மாதிரி போய் ஓட்டிக்கிருச்சு. இந்த வாட்டி மைலோ புத்திசாலித்தனமாக தேடுறதா நினச்சிக்கிட்டு எல்லா பச்சை கிளைகள்லையும் போய் தேட ஆரம்பிச்சுது. மரத்தோட கொப்புகளை பயங்கரமாக ஆட்டி ஒருவேளை டிட்டோ அதில் ஒளிஞ்சிருந்துச்சுன்னா கீழே விழுந்து மாட்டிக்கிறோம்னு நினச்சிச்சு. ஆனால் டிட்டோ மாட்டலை. எங்கே தேடியும் டிட்டோவை கண்டுபிடிக்கவே முடியலை. ரொம்ப நேரம் கழித்து டயர்டாகி மறுபடியும் தன்னோட தொல்லையை ஒத்துக்கிறச்சு மைலோ. அப்போது திடீர்னு தான் இருந்த மரத்தில் இருந்து மரப்பட்ட மாதிரி ஒரு உருவம் எந்திரிச்சு வந்துச்சு. சில வினாடிகளிலே அது நிறம் மாறி டிட்டோவாக மாறிடுச்சு. இதை பார்த்த மைலோ, ஆஹா இவன் சரியான வித்தக்காரனாக இருக்கானே, இவங்கிட்ட விளையாடி நம்மளால் ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தோல்வியை ஒத்துக்கிடுச்சு. மைலோவோட தோல்வியை பார்த்த மற்ற மிருகங்களும் மைலோவை பார்த்து நக்கலாக சிரிச்சிச்சு. அன்னையில இருந்து மைலோவோட திமிரும் பெருமையும் சுக்கு நூறாக நொறுங்கி போச்சு. அதுக்கப்புறம் மைலோ தான் தான் பெரிய அறிவாளிங்கிற நினப்பை விட்டுட்டு மற்ற மிருகங்களோட சகஜமாக பார்த்து பழக ஆரம்பிச்சுது. இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நான் தான் பெரியவேங்கிறது நினச்சிக்கிட்டு மற்றவங்களை நம்ம ஏளனமாக பார்க்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது, அதுக்கான மதிப்பு மரியாதையும் நாம் எப்போதும் கொடுக்க பழகிக்கணும்.